கார்த்தி சிதம்பரம் இயக்குநராக இருந்த அட்வான்டேஜ் நிறுவனத்தின் வங்கிக் கணக்கு முடக்கத்தை எதிர்த்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளித்ததில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து அதன் அடிப்படையில் அமலாக்கப் பிரிவும் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக கார்த்தி சிதம்பரம் இயக்குநராக இருந்த அட்வான்டேஜ் நிறுவனத்தின் 90 லட்சம் ரூபாய் நிரந்தர வைப்பீட்டு வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது. இந்த முடக்கத்தை எதிர்த்து அட்வான்டேஜ் நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, வங்கிக் கணக்கு முடக்கத்தை எதிர்த்து அமலாக்கப் பிரிவு மேல்முறையீடு தீர்ப்பாயத்தை அணுகும் வாய்ப்பு இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தை நேரடியாக நாட முடியாது என கூறி மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.